ஹாய் ஹலோ, வெல்கம் டு நற்றினை குடில். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட் பாதுஷா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்க்கான சக்கரை பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு நான் வந்து 1.5 கப் சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. சக்கரை நல்லா கரையிற வரையும் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கிட்டே இருங்க. சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 சொட்டு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இது எதுக்காக விடுறோன்னா, சக்கரை வந்துட்டு எப்பயுமே லிக்விட் ஃபார்மேஷன்லேயே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ 3 ஏலக்காயை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது பாதுஷாக்கான மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 2 டீஸ்பூன் தயிர், 50 மில்லி நெய். நெய் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் கூட உருக்கி சேர்த்துக்கலாம், இல்லைனா வெண்ணெய் ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் வந்து பேக்கிங் பவுடர். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ மைதா மாவு, அப்புறம் 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மைதா மாவையும் பேக்கிங் பவுடரையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 50 மில்லி நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் வந்து ஊற்றுனதுக்கப்புறமா மாவோடு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் வந்துட்டு மாவோட நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு பால் இது வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னா தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே எல்லாமே லேயராக இருக்கும். இந்த வந்து கரெக்டான பதம். இதுக்கு மேலே ஒரு பவுல் போட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளேயெல்லாம் சரியாக குக் ஆகாது, மேலே மட்டும் சீக்கிரமாக கிறிஸ்பி ஆகிடும். அதனால் சின்ன உருண்டைகளாகவே நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்துகிட்டு லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணி ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஹோல் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பாதுஷா உருண்டைகளையும் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு பொறிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏன் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அப்போ தான் பாதுஷா ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் எனக்கு வந்து 1/4 கிலோ மாவில் 30 உருண்டைகள் கிடைச்சிது. இப்போது எண்ணெய் வந்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா நம்ம பொறிக்க ஆரம்பிக்கும் போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு பாதுஷா உள்ளேயும் சரியாக குக் ஆகும், வெளியும் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகும். இப்போது ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆன உடனே நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போது பாதுஷா எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்க பாதுஷாவை சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சக்கரை பாகு எப்பயுமே மைல்டாக சூடாக இருக்கணும். ரொம்ப வந்து ஆறி இருந்துச்சு அப்படின்னா சக்கரை பாகு உள்ளே இறங்காது. இப்போது அடுத்த பேட்ச் பாதுஷா மாவையும் ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சிக்கலாம். பாதுஷா வந்துட்டு 6 லிருந்து 8 நிமிஷம் வரையும் குக் ஆகிறதுக்கான டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து நீங்கள் முன்னாடியே எடுக்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. இப்போது பாதுஷா எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த உடனே நீங்கள் சக்கரை பாகில் போட்டுருங்க. இப்போது பாதுஷா எல்லாத்தையுமே சக்கரை பாகில் சேர்த்தாச்சு. 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், இப்போ பாதுஷா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி கார்னிஷிங்காக நட்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நட்ஸ் பிடிக்கணும் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு எல்லோரும் பாதுஷாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.